குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிஎஸ் ஆன்லைன் லெக்சர் சீரிஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேஸ்னா என்ன அரையோட ஆப்ரேஷன் சரி அரை மேலே பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிற்கிறேன் பண்ணலாம் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேவா போன க்ளாஸில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆன் டேட்டா ஸ்ட்ரக்சர் சரியா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மேலே என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா போன கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் லெவலில் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம க்ளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சரை மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீஃபாக என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அரேங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியான டாபிக் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கீங்க சி லாங்குவேஜில் அரே அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஓகே அரேனா என்ன அரேங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரில் அரேங்கிறது ஒ ஒன் கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இங்கே டேட்டாஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் டைப்பாக இருக்கும் அதாவது எல்லா டைப்பு என்னதுன்னா ஒரே டைப்பு தான் இண்டீஜர்னால் எல்லாமே இண்டீஜர் டைப்பு தான் சரியா ஃப்ளோட்னா எல்லாமே ஃப்ளோட் டைப் தான் கேரக்டர்னா எல்லாமே கேரக்டர் டைப் தான் அப்படின்னா அரேங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேட்டா அதாவது இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாவும் ஒரே டைப் ஓகேவா இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் ஞாபகம் வர வேண்டியது சரியா ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இட் அலக் காண்டிஜியஸ் பிளாக் ஆஃப் மெமரி சரியா காண்டிஜியஸ் பிளாக் ஆஃப் மெமரினா என்னது காண்டிஜியஸ் மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா அலகேட் பண்ணும் அதாவது தொடர்ச்சியான மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா அலகேட் பண்ணணும் ஓகேவா இப்போ சே ஒன் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் மெமரி இருக்கு அப்படின்னா இப்போ இதுதான் மெமரி அப்படின்னா இப்போ இது அலகேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கு அப்படின்னா இதை இது இப்படிதான் அலகேட் பண்ணிட்டு ஒன் 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 பை ஒன் ஒன் பை டூ ஒன் பை டூ என்ன பண்ணுவோம் அலகேட் பண்ணும் ஓகேவா புரிஞ்சவருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா காண்டினியஸ் பிளாக் ஆஃப் மெமரி அதாவது தொடர்ச்சியான மெமரி லொக்கேஷனை தான் என்ன பண்ணும் அப்படின்னா அலகேட் பண்ணும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு முதல்ல தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அரேங்கிற டேட்டா ஸ்ட்ரிக்சரில் யூஸ் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ஒரே டைப் மொதல் விஷயம் ரெண்டாவது வந்து காண்டிஜியஸ் பிளாக் ஆஃப் மெமரி சரியா தொடர்ச்சியான மெமரி லொக்கேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அலகேட் பண்ணும் இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு டெர்மினாலஜிஸ் ஒரு டெர்மினாலஜிஸில் வேறு ஒன்றும் இல்லாமல் இந்த அறைங்கிற டாப்பிக்கில் என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் சரியா ஃபஸ்ட்டு பேஸ் அட்ரஸ் பேஸ் அட்ரஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஒரு நீ கிரியேட் பண்ணும்போது சரியா ஒரு நீ டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அரேவோட அந்த இப்போ ஒரு இன்ட்டு ஆஃப் ஃபைவ் அப்படி இருக்குன்னு வைங்க இன்ட்டு ஏ ஆஃப் ஃபைவ் அப்படி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அரைவன நேம் ஏ அதில் எவ்வளோ வேலையும் ஸ்டோர் பண்ண போகிறோம் அஞ்சு வேலையும் ஸ்டோர் பண்ண போகிறோம் சரியா ஓகே மொத்தம் இப்போ இது தான் இருக்குன்னு வைங்க இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இண்டீஜருங்கிறதுனால எத்தனை பைட்டு எடுத்துக்கோ ரெண்டு பைட்டு எடுத்துக்கோ அப்படின்னா இந்த ரெண்டு பைட்டும் எடுத்துக்கிட்டது சேர்ந்தது ஒரு ஏ ஆஃப் ஜீரோ ஏ ஆஃப் ஜீரோ சரியா இந்த அடுத்த ரெண்டு பைட்டு என்னது ஏ ஆஃப் ஒன் சரியா அடுத்த ரெண்டு பைட்டு ஆஃப் டூ அரேவோட இண்டெக்ஸ் எது ஸ்டார்ட் ஆகும் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகும் சைஸ் மைனஸ் ஒன் வரைக்கும் போகும் அதாவது ஆஃப் ஃபோர் வரைக்கும் போகும் ஓகேவா இந்த ஒவ்வொரு செல்லு இருக்கா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அட்ரஸ் உண்டு ஓகேவா அப்படின்னா இன்டி ஏஆர் ஃபைவ்னா மெமரி லொக்கேஷனில் என்ன ஆகுது இவ்வளோ இடத்த என்ன பண்ணுது ஆக்கியபை பண்ணுது சரியா இதை ஆக்குபை பண்ணதில் உள்ள மொதல் பைட்டோட அட்ரஸ் ஃபஸ்ட்டு பைட்டோட அட்ரஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா பேஸ் அட்ரஸ் சரியா ஃபஸ்ட்டு பைட்டோட அட்ரஸ் தான் என்னதுமா பேஸ் அட்ரஸ் சரியா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே அப்போ நான் பேஸ் அட்ரஸ்னால் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கோம் பேஸ் அட்ரஸ்னா என்னது திஸ் இஸ் த அட்ரஸ் ஆஃப் த மெமரி வேர் த ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆஃப் த அரை இஸ் லொக்கேட்டட் சரியா அறையோட மொதல் எலமெண்ட்டு எந்த இடத்துல இருக்கோ அதோட மொதல் பைட்டு மொதல் பைட்டோட அட்ரஸ் ஓகேவா மொத பைட்டோட மெமரி அட்ரஸ் அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா பேஸ் அட்ரஸ்னு வரும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் இண்டெக்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி நார்மலாகவே தெரியும் இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அரையோட இண்டெக்ஸ் ஜீரோவில்ந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா என்ஸ் வித் என்னது சைஸ் மைனஸ் ஒன் சைஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை அதில் ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறோம் ஓகேவா அதுதான் என்னது ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அதுதான் எனது சைஸ் ஓகேவா த எலமெண்ட் ஆஃப் த அரை இஸ் ரெஃபர்ட் பை சப்ஸ்கிரிப்ட் ஆர் இண்டெக்ஸ் சரியா ஏஆஃப்ஐ சரியா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் அறையிலேருந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா எதன் மூலமாக தான் எடுக்க முடியும் அறையோடு இண்டெக்ஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் சரியா இன்னும் தெளிவாக போனோம் அப்படின்னா இப்போ இதுதான் அறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இருக்குது சரியா இந்த அறையோட நேம் வந்து ராம் சரியா இந்த ராமுங்கிற அறையில் நான் பர்டிகுலர் மூணுங்கிற எலமெண்ட்டை நான் எடுக்கணும் அப்படின்னா எப்படி தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ராம் ஆஃப் ஜீரோ இது ஜீரோ த் இண்டெக்ஸ் இது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் நான் ராம் ஆஃப் டூங்கிறது தான் என்னது இந்த த்ரீங்கிற எலமெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போனா எதுக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் ஆகுதுங்கிறது இப்போ புரியுதா ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னதுண்ணா லோயர் பவுண்டு லோயர் பவுண்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை லோயர் பவுண்டுங்கிறது ஸ்டார்டிங் இண்டெக்ஸோட வேல்யூ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அந்த ஜீரோங்கிறது என்னது லோயர் பவுண்டு அப்பர் பவுண்டுங்கிறது என்னென்னா அந்த அரையோட சைஸு ஓகேவா அப்பர் பவுண்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அந்த அரையோட சைஸ் மைனஸ் ஒன்றுன்னு வரும் சரியா சேவ் ஒன்று எக்ஸாம்பிள் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதுதான் அரே அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோருன்னு இருக்குது அப்போனா இது ஜ இண்டெக்ஸ் ஜீரோ இண்டெக்ஸ் ஒன் இண்டெக்ஸ் டூ இண்டெக்ஸ் த்ரீ அப்போனா முதல்ல இருக்கிற ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து லோயர் பவுண்டு சரியா எண்ட் ஆகக்கூடிய இண்டெக்ஸ் வேலியூ வந்து என்னதுமா அப்பர் பவுண்ட் அப்புறம் லோயர் பவுண்டர் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அப்பர் பவுண்டர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அதான் திட்டத்தில் கொடுத்துருப்பாங்க பாரு லோயர் பவுண்ட் ஆஃப் அன் நரே இஸ் தான் ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த அரை அரேவோட ஸ்டார்டிங் பொசிஷன் என்னது லோயர் பவுண்டு அடுத்து அப்பர் பவுண்ட் என்னது இந்த அப்பர் பவுண்ட் ஆஃப் அன் அரை இஸ் தான் லாஸ்ட் பொசிஷன் ஆஃப் அன் நாரே அரேவோட லாஸ்ட் பொசிஷன் அதுதான் யூஸ்ஃபுல்லி எப்படி இருக்குன்னா என்மை என்ன சொன் என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலெமன்ஸ் இந்த அறை என்னங்கிறது என்னமா நம்பர் ஆஃப் எலெமன்ஸ் இந்த அறை அதுதான் என்னது எண் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் த அரை சைஸ் ஆஃப் த அறைனால் வேற ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் சைஸ் ஆஃப் த அறைன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமென்ஸை அந்த அறை ஸ்டோர் பண்ணி வைக்கிது சரியா அதுதான் என்னது அப்படின்னா சைஸ் ஆஃப் த அறை யூ சேவ் ஒன் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் அரை அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அஞ்சு எலமெண்ட் இருக்குது அப்போனா சைஸ் ஆஃப் த என்னது அஞ்சு சரியா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா உண்டு சைஸ் ஆஃப் த அரேக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்ட் ப்ளஸ் ஒன் சரியா இப்போ இப்போ இது தான் அரைன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டேன் பை இண்டெக்ஸ் வரை ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் சரியா இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னது ஜீரோ சாரி லோயர் பவுண்ட் என்னது ஜீரோ அப்பர் பவுண்ட் என்னது ஃபோர் அப்படின்னா சைஸ் ஆஃப் தார என்னது அப்பர் பவுண்டு ஃபோர் மைனஸ் லோயர் பவுண்ட் என்னது ஒன் ப்ளஸ் ஒன் ஓகேவா அப்படின்னா சாரி லோயர் பவுண்டு வந்து ஜீரோ அப்படின்னா ஃபோர் மைனஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஜீரோ விட்டுருங்க ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் கிடச்சிருச்சா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருச்சா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா புரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் சரியா இப்போ லார்ஜ் அரே அப்படிங்கும்போது ஒன்று ஒன்றா உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்மா உங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அரேஸ் சரியா இதுவும் போன க்ளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க சரியா அரே ஒரு டைப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் அறை சரியா செகண்ட் ஒன்றுனா மல்டி டைமென்ஷனல் அரே அதாவது மோர் தென் ஒன் சப்ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இப்போ ஒன் டைமென்ஷன் அரே அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் ப்ரீஃபாக பார்க்கலாம் ஒன் டைமென்ஷனல் அறைங்கு என்னமா இஃப் ஒன்லி ஒன் சப்ஸ்கிரிப்ட் இஸ் நியட் டு ரெஃபர் த எலமெண்ட் ஆஃப் த அரை இஸ் கால்ட் இன் இது ஒன் டைமென்ஷனல் அரை அதாவது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் அதாவது அரை நேமை நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட்க்கு மட்டும் கொடுத்து என்ன பண்ணுவோம் டிஃபைன் பண்ணுவோம் சரியா அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணால் ஒன் டைமென்ஷனல் அரை அதாவது அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஒரு அறையில் உள்ள பர்ட்டிகுலர் எலமெண்ட்டை நான் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்டை மட்டும் யூஸ் பண்ணுறேன் சரி இப்படியும் நீ என்ன பண்ணலாம் சொல்லலாம் சரியா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரியா இப்போ நான் தெளிவ தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோ இப்போ இதுதான் ஒன் டை பிரச்சனை அறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது இன்ட்டு ஆஃப் ஃபைவ் அப்புடின்னா இந்த அரேவோட நேம் வந்து ஏ அறைவோட நேம் வந்து ஏ சரியா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஆஃப் இங்கே பார்த்துக்கோ நான் டிஃபைன் பண்ணும்போது என்ன எத்தனை சப்ஸ்கிரிப்ட் போட்டிருக்கேன் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் இதுக்கு பேர் தான் என்ன பேர் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்கிறோம் அரே சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் சரியா ஓகே எத்தனை சப்ஸ்கிரிப்ட் போட்டிருக்கேன் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் சரியா ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் நான் டிக்ளேர் பண்ண போட்டதனால இது ஒன் டைம்ஸ் அரே ஓகேவா இப்போ இந்த ஒன் டைம்ஸ்லாரே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் எடுக்கிறதுக்கு எத்தனை சப்ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் தான் இப்போ நான் த்ரீங்கிற எலமெண்ட் எடுக்க போகிறேன் என்னது ஜீரோ ஒன் டூ அப்படின்னா என்ன பண்ணுவேன் ஆஃப் டூங்கிறது எதில் உள்ள வேல்யூ த்ரீங்கிற வேல்யூ அப்படின்னா ஒரு அரே அரேங்கிற டேட்டா சிஸ்டர்ல உள்ள ஒரு எலமெண்ட்டை நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு நாங்கள் எத்தனை சப்ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் சரியா ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன பேர் ஒன் டைமென்ஷனல் அரே ஓகே இப்போ கவனிச்சிக்கோ இஃப் ஒன்லி ஒன் த எலமெண்ட் ஆஃப் அரே இஸ் கார்டு ஒன் டைமென்ஷனல் அரே சின்டெக்ஸ் பார்த்துக்கோ டேட்டா டைப்பு அந்த அரேவோட நேமு சைஸு சைஸ் வேறு வேற ஒன்றும் இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு அதில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறது தென் மல்டி டைமென்ஷனல் அரை அதாவது மோர் தென் ஒன் சப்ஸ்கிரிப்ட் இருக்கும் சரியா மோர் தென் ஒன் சப்ஸ்கிரிப்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அரையோட எலமெண்ட்டை ரெஃபர் பண்ணுவோம் சரியா டிக்ளேர் பண்ணும்போது மோர் தென் ஒன் சப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவோம் சரியா தட் இஸ் கால்ட் எண்ணது மல்டி டைமென்ஷனல் அறை சரியா கவனிச்சிக்கோ இஃப் மோர் தென் ஒன் சப்ஸ்கிரிப்ட் இஸ் நீட் டு ரெஃபர் த எலமெண்ட் ஆஃப் தன் அரை இஸ் கால்ட் எனது மல்டி டைமென்ஷனல் அரை சரியா மோர் தென் ஒன் சார் என்ன பண்ணியிருப்போம் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் சே ஒன் எக்ஸாம்பிள் இன்ட்டு ஏஆர் ஃபைவ் ஃபைவ் சரி இங்கே மொத்தம் எத்தனை சப்ஸ்கிரிப்ட் இருக்குது ரெண்டு சப்ஸ்கிரிப்ட் இருக்குது ஸோ அதில் இது என்னது மல்டி டைமென்ஷனல் அரை சரியா ரெண்டு சப்ஸ்கிரிப்ட் இருந்தால் டூ டெமிஷனல் அரேன்னு கூட என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் சரியா இதோட சின்டாக்ஸ் கவுடிச்சிக்கோ டேட்டா டைப் அரை நைவ் சைஸ் ஒன் சைஸ் டூ ஓகேவா தென் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ ஆஃப் டூ டூ சரியா அப்புறம் மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம் டூ இன்ட்டு டூ ஃபோர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் ஸ்டோர் பண்ணலாம் சரியா அதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம் சரியா ஓகே இப்போது ஒன் டைமென்ஸில் அறைவை பற்றி இப்போ நம்ம ஒன் டைமன்ஸ்லாம் அரைனா என்னென்னு தெரியும் சரியா அரைங்கிறது முதல்ல என்னென்னு தெரியும் அதில் என்ன பண்ணுவாங்கிறது அதாவது சேம் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம் காண்டிஜியஸ் பிளாக் ஆஃப் மெமரி அலகேட் பண்ணுங்கிற கான் பேசிக் கான்செப்ட் தெரியும் அரையோட டைப்ஸ் தெரியும் ஒன் டைமென்ஷன் அரே டூ டைம் மல்டி டெமன்ஸில் அரேண்டிருக்குங்கிறது எல்லாமே தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்ஸ் எப்படி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எலமெண்ட்ஸை எந்தெந்த எப்படி எந்த ரெப்ரஸன்டேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம் சரியா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் சரியா ஓகே ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷன் அரே இன் மெமரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷன் அரே இன் மெமரி இப்போ கம்ப்யூட்டர் மெமரிங்கிறது எப்படி இருக்கும் இஸ் எஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் செல்ஸ் அண்ட் ஈச் செல் இஸ் ஐடென்டிஃபைட் பை அன் அட்ரஸ் நான் தான் சொன்னேன்ல இப்போ இதுதான் மெமரி அப்படின்னா தான் இருக்கும் சரியா சீக்வன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் இது ஒன்று ஒவ்வொரு செல்லு சரியா தொடர்ச்சியான செல்கள் இருக்கும் சரியா செல்லுனா ஒரு சின்ன ஒரு ஒரு பிளாக் ஓகேவா பிளாக் சொல்லக்கூடாது ஒரு சின்ன ஒரு இடம் ஓகேவா ஓகே இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஸ்டோரேஜ் செல்ஸ் ஈச் செல்லிஸ் இப்போ ஒவ்வொரு செல்லையும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா எது மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் பை யூசிங் அட்ரெஸ் பை யூஸிங் எதுவுமே அட்ரஸ் அட்ரஸ் மூலமாக என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே இப்போது இப்போ அசிமணிக்கோ ஏ ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை இருக்குது ஒன் டைமென்ஷன் அறை ஏன் இதில் ஒன் டைமென்ஷன் அரேன்னு சொல்கிறோம் ஏன்னா இதில் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ட் தான் இருக்குது சரியா இஸ் டு டு பி ஸ்டோர்ட் இன் மெமரி மெமரியில் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் எப்படி இருக்கும் ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து என்னென்னு தெரியும்லாமா அந்த அரேவோட மொத எலமண்டுோட அட்ரஸ் சரியா மொதல் எலமண்டோட அட்ரஸ் தான் நமக்கு என்னவா வரும் இங்கே நமக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸாக வரும் சரியா இப்போ சேவ் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் செல் அப்படின்னா இது ஒரு செல் இது ஒரு செல் இதுதான் மெமரி சரியா இப்போ மெமரியில் சீக்வன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆயிரம் அப்படிங்கிற குழந்தை ஆரம்பிக்கிறேன் ஓகேவா தௌசண்ட் சரியா இப்போ என்னுடைய அறை எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏ ஆஃப் ஜீரோ சரியா ஆஃப் ஜீரோலேருந்து ஆஃப் நைன்டி நைன் வரைக்கும் அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த கண்டினியூஸ் பிளாக் ஆஃப் இடத்த எது யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம அந்த அறைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை மொதல் எலமெண்ட் என்னது ஏ ஆஃப் ஜீரோன்றது மொதல் எலமெண்ட் இந்த மொதல் எலமெண்ட்டோட அட்ரஸ் என்னது தௌசண்ட் அப்போனா இதுதான் நமக்கு என்னது பேஸ் அட்ரஸ் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரியா அப்படின்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து என்னது தௌசண்ட் தௌசண்ட்லேருந்து எது வரைக்கும் போகுது தௌசண்ட் அண்ட் நைன்டி நைன் சரியா தௌசண்ட் அண்ட் நைன்டி நைன் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட் ஸ்டோர் ஆகிறதுக்கு எதுக்கு எத்தனை பைட் எடுத்துக்குது ஒரு பைட் எடுத்துக்குது சரியா அப்படின்னா இட் மே மேபி கேரக்டராக இருக்கலாம் சரியா அப்படின்னா தௌசண்ட் நைன்டி நைன் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இங்கே பாரு இடையில வேறு ஏதாவது வே வேறு ஏதாவது மெமரி குழப்பி குழப்பி வந்திருக்கா இல்லை தௌசண்ட் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தான் வரல லைன் பை லைனாக வந்துகிட்டு இருக்கும் சரியா அரேவை பொறுத்தளவில் சேம் டைப்பு ப்ளஸ் என்னது காண்டிஜியஸ் பிளாக் ஆஃப் மெமரி இதை தான் என்ன பண்ணும் அப்படின்னா அலோகேட் பண்ணும் சரியா வேற வேற மெமரி லொக்கேஷன்லாம் இது என்ன பண்ணாது யூஸ் பண்ணாது சீக்வன்ஸாக அலகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுவோம் மெமரியே அலகேட் பண்ணும் ஓகேவா ஓகே இப்போ டியூரிங் எக்ஸிகூஷன் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது த கம்பைலர் அலகேட் என்ன பண்ணும் ஹண்ட்ரட் கான்சிக்யூட்டிவ் மெமரி ஹண்ட்ரட் தொடர்ச்சியான மெமரி சரியா எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது என்ன ஆகும் ஹண்ட்ரட் தொடர்ச்சியான மெமரி என்ன பண்ணோம் அலகேட் பண்ணும் அண்ட் இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து என்னது ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்குல்ல ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்குல்ல அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்டோட அட்ரஸ் இருக்குல்ல அந்த ஃபஸ்ட்டு எலமண்டோட அட்ரஸோட அட்ரஸ் இருக்குல்ல அது அதை வந்து எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம்னா அறை நம்ம யூஸ் பண்ணிக்கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெட்ரி பண்ணிக்கலாம் சரியா ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னதுமா இங்கே தௌசண்ட் இருந்துச்சு அந்த தௌசனுக்கு என்னது அரையோட நேம் என்னது ஏ வெறுமனே நீ ஏ மட்டும் பிரிண்ட் பண்ணனும் அதில் என்ன இருக்கும் அதோட பேஸ் அட்ரஸ் இருக்கும் சரியா ஜஸ்ட் நீ அறையோட நேம் மட்டும் நீ பிரிண்ட் பண்ணாலே உனக்கு என்ன தான் கிடைக்கும் அதோட பேஸ் அட்ரஸ் தான் என்ன பண்ணும் கிடைக்கும் சரியா ஞாபகம் வச்சுக்கோ அப்போனா ஒன் டைம்ஸில் அறையை பொறுத்தளவுல சரியா அதனுடைய அறை நேம் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அந்த அந்த அறையில் இருக்கக்கூடிய மொதல் எலமெண்ட்டு ஸ்டோராக இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷனுடைய அட்ரஸ் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு த லோயர் பவுண்ட் ஆஃப் அன் அரே ஜீரோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதுக்காக அப்பர் பவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து இதுல ஜீரோலேருந்து ஆகி எது வரைக்கும் போகும் சைஸ் மைனஸ் ஒன் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் என்னது நைன்டி நைன் வரைக்கும் என்ன பண்ணுவோம் போ அப்புறம் லோயர் பவுண்ட் ஜீரோ அப்பர் பவுண்ட் நைன்ட்டி நைன் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஓகே இப்போ ஒரு பர்டிகுலர் ஒன் டைமென்ஷனல் அரை எலமெண்டோட அட்ரஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பை யூசிங் த ஃபார்முலா என்ன அப்படின்னா பி பிளஸ் டபிள்யூ இன்ட் ஐ சரியா பிங்கிறது வேற ஒன்றும் இல்லை பேஸ் அட்ரஸ் சரியா டபுள்யூங்கிறது அந்த வேர்டோட சைஸு சரியா ஐங்கிறது இண்டெக்ஸ் ஐடென்டிஃபையர் இந்த வேர்டோட சைஸ்னா நீ வந்து தப்பாக நினைச்சுக்கிடாத இண்டீஜர்னா எத்தனை பைட்டு ரெண்டு பைட்டு அப்படின்னா ரெண்டு சரியா கேரக்டர்னா எத்தனை பைட்டு ஒரு பைட்டு சரியா போனாட்டி சீலே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதுதான் என்னது வேர்டு சைஸுங்கிறது சரியா ஏஆஃப்ங்கிறது என்னது அரே அரே உடனே ஏ ஐங்கிறது என்னது அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் சரியா ப்ரோக்ராம்ஸ் நடத்தும்போது உங்களுக்கு புரியும் இப்போ கவனிச்சுக்கோ எக்ஸாம்பிள் அட்ரஸ் ஆஃப் ஆஃப் டூ ஆஃப் டூ அட்ரஸ் எப்படி நம்பிக்கலாம் ஏங்கிறது என்னது ஆஃப் டூ அப்புறம் ஆஃப் ஐயோ என்னது பி பிளஸ் டபுள்யூ இன்ட்டு ஐ சரியா பிங்கிறது வந்து பேஸ் அட்ரஸ் சரியா பேஸ் அட்ரஸ் என்னென்னு பார்த்தோம் தௌசண்ட் சரியா ப்ளஸ் டபுள்யூங்கிறது என்னது வேர்டு சைஸ் இது வந்து இன்டீச்சர் தானே ஓகேவா இது வந்து இது யா வச்சுக்கோ வேடு சைஸ் வந்து இது கேரக்டர் டைப்னு வச்சுக்கோ வச்சிக்கோ அப்போனா கேரக்டருக்கு வந்து எத்தனை போயிட்டு ஒரு பைட்டு அப்புறம் வேடு சைஸ் வந்து எத்தனை ஒன்று இன்ட்டு ஐ என்னது எத்தனாவது இண்டெக்ஸ் வேல்யூ ரெண்டு அப்படின்னா தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் டூங்கிற மெமரி அட்ரஸில் என்ன இருக்குது ஏ ஆஃப் டூங்கிற ஏ ஆஃப் டூங்கிற வேல்யூ இருக்குது புரிஞ்சுதா புரியலையா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா ஓகே மேலே பார்த்தா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுயா தௌசண்ட் டூங்கிற மெமரி லொக்கேஷனில் ஏ ஆஃப் டூவோட வேல்யூ இருக்குது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா பார்த்துக்கோ ஓகே நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே ஆப்ரேஷன்ஸ் சரியா அறையோட ஆப்ரேஷன் அறைங்கிற டேட்டா சிச்சர் மேலே நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரியா முதல்ல என்ன வந்துன்னா ட்ராவர்ஸ் ட்ராவர்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது ட்ராவர்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அறையில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஒன் டைம் விசிட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ட்ராவர்ஸ் பண்ணுறது ஓகேவா ஓகேவா விசிட் பண்ணி என்ன பண்ணலாம் அந்த எலமெண்ட் பிரிண்ட் பண்ணலாம் இல்லை அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணலாம் இல்லை அந்த எலமெண்ட்டில் ஏதாவது சின்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று இங்கிரிமெண்ட் பண்ணுறோம் டிகிரிமெண்ட் பண்ணுறோம் இல்லை கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னது ப்ராசஸ் ஓகேவா அப்படின்னா ட்ராவர்ஸ்னால் என்ன ஒரு அந்த அரேங்கிற டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒன் டைம் விசிட் பண்ணி சரியா அதை ரீடோ இல்லை ப்ராசஸோ இல்லை பிரிண்டோ பண்ண போகிறது தான் என்னது இந்த ட்ராவல்ஸுங்கிற ஆப்ரேஷன் ஓகே என்ன வந்து இன்செஷன் இன்செஷன்னா என்ன அரைங்கிற அட்ரஸ் புதுசாக ஒரு எலமெண்ட்டை என்ன பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரியா ஃபைனலாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அறையில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் பா பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் வந்து அரை ட்ராவர்சல் ஓகே அரை டிராவர்சல்னால் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சஸிங் ஆர் விசிட்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் என்னென்ன அரை எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் சரியா அறையில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை சரியா ஆக்சஸ் பண்ண போகிறோம் இல்லை அப்படின்னா விசிட் பண்ண போகிறோம் விசிட் பண்ணி அதில் ஏதோ சம்திங் ப்ரிண்ட்டோ ரீடோ ப்ராசஸோ ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் சரியா எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ஏற்றும் சரியா இப்போது பொதுவாக அறையில் விசிட் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று ரீட் பண்ணுவோம் இல்லை ப்ரிண்ட் பண்ணுவோம் இல்லை ப்ராசஸ் பண்ணுவோம் ஓகேவா ஓகே இதோட அல்கார்தான் பார்க்கலாம் அல்காரதுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சார் பைத்தான் ப்ரோக்ராமியில் சார் நடத்தியிருப்பாங்க இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சரியா ஓகே ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் ட்ராவல்ஸுங்கிற ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் சரியா ஏன்னா இந்த ஏங்கிற அறையில் சைஸ் வந்து அதோடய சைஸ் மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது முதல்ல என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி ஐயோட வேலி என்னது ஜீரோன்னு இருக்குது ஐயோட வேலி என்னென்னோம் ஜீரோன்னு செட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நாலாவது ஸ்டெப்பையும் அஞ்சாவது ஸ்டெப்பையும் ஐ லெஸ் தென் சைஸ் வரைக்கும் என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கவனிச்சிக்கோ இப்போது இதுதான் அரே ஒன்று ரெண்டு மூணு சரியா இது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்க ஜீரோ ஒன்று ரெண்டு சரியா இப்போ கவனிச்சிக்கோ இதில் சைஸ் வந்து என்னது மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது த்ரீ ஓகேவா இப்போது நான் ரீட் பண்ணுறது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது இது ஃபுல்லாக என்னது ஐயோட வேல்யூ ஐயோட வேல்யூ அப்போ நான் ஐ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஐயோட வழி ஜீரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியா அதான் முதல்ல என்னது சரியா ஐ செட் ஒரு ஐயோட வழி ஜீரோன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஐ லெஸ் தென் சைஸ்ஸான்னு செக் பண்ண போகிறேன் எது வரையும் செக் பண்ணோம் கடைசி இது வரைக்கும் சைஸ் மைனஸ் ஒன்று என்னது த்ரீ அதாவது ஐ லெஸ் தென் சைஸ்னு என்னது த்ரீ ஐ லெஸ் தன் த்ரீ ஐயோட வழி ஜீரோன்னு இருக்குது ஜீரோ லெஸ் தன் த்ரீனு இருக்கும்போது என்னது ட்ரூ உடனே வந்து எதாவது எதை எதை ப்ராசஸ் பண்ணலாம் முதல் இலமெண்டாக ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ ஐயோட வழி இன்கிரிமெண்ட் ஆகும் ஒன்றுன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும் ஒன் லெசன் த்ரீங்கும் போது இதை ப்ராசஸ் பண்ணலாம் ஐயோட வழி ரெண்டுன்னு ஆகும் ரெண்டுன்னு ஆகும் போது இதை ப்ராசஸ் பண்ணலாம் ஆனால் ஐயோட வழி மூணுங்கும் போது என்னாகும் ஃபால்ஸ் ஆகிரும் ப்ராசஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அறையில் இருக்கக்கூடிய எல்லா எலெமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் விசிட் பண்ணிட்டோம் ஓகேவா ஓகே ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம விசிட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ரீட் பண்ணலாம் ப்ரிண்ட் பண்ணலாம் இல்லை அதில் ஏதாச்சும் ஆப்ரேஷன் எதாவது பண்ணிக்கலாம் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் டிகிரிமெண்ட் பண்ணலாம் இல்லை அது கூட ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணலாம் இல்லை சப்ட்ராக்ட் பண்ணலாம் இல்லை மல்டிப்ளை பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஓகேவா ஒவ்வொரு தடவை ஐயோ வழி என்ன ஆகணும் இன்க்ரிமெண்ட் ஆகணும் முத தடவை ஐயோட வழி ஜீரவாக இருக்கும்போது இதை விசிட் பண்ணியாச்சு இப்போ ஐயோட வழி இங்க்ரிமெண்ட் பண்ணால் தான் அடுத்த எலமெண்ட்டை விசிட் பண்ண முடியும் இப்போ ஐயோட வழி இன்கிரிமெண்ட் பண்ணாதான் அடி கடைசியில் வரும் எப்போ சைஸ் முன்னாடி வரைக்கும் சரியா சைஸ் மூணாக இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் வழி என்னவாக இருக்கும் கடைசி இண்டெக்ஸ் வழி அதான் அப்பர் பவுண்ட் என்னவாக இருக்கும் சைஸ் மைனஸ் ஒன்னாக இருக்கும் ஓகேவா ஓகே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியில் என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் விசிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஓகேவா அல்கா தான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரீடு அடுத்து பிரிண்ட் ப்ராசஸ் சரியா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன் ரீட் பண்ணுறதுனா உனக்கு என்ன தெரியும் இப்போ அதே வந்து பொதுவாகவே போன சீலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க எப்படி ரீட் பண்ணணும் எப்படி ரைட் பண்ணணும் படிச்சிருப்பீங்க அதே தான் இதில் கொடுத்துருப்பேன் சரியா ரீட் பண்ணுறதுக்கு ஸ்கேன் அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம் ரைட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் அப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேலியூ கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் சரியா முடிஞ்சுக்கோ ஓகே இது நம்ம போன கிளாஸில் நம்ம படித்தது தான் சரியா சி லாங்குவேஜில் ஆல்ரெடி நடத்துனது தான் சரியா ஓகே பார்த்துக்குவோம் அதை இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுவோம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம் இங்கே என்ன பண்ணுவோம் எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுவோம் சம்மை மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து அரே இன்செஷன் அரேவோட இன்செஷன் அரேவோட இன்ஸ்டன்னாக என்னது அறையில் ஒரு ப ஒரு வேல்யூவை என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் அதாவது இப்போ இது தான் அறை அப்படின்னா ஒன் டூ த்ரீனு சரியா இப்போ என்ன பண்ண போகிறோம் நாலுங்கிற வேல்யூவை என்ன பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு மூணுங்கிற பொசிஷனில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணாவது இடத்துல என்ன பண்ண ஆட் பண்ண போகிறோம் இப்போ நாலு அடுத்து மூணு ஓகேவா இது பிஃபோர் இன்செஷன் இது ஆஃப்டர் இன்செஷன் இப்போ நாலுங்கிற வேல்யூ என்ன பண்ணியாச்சு இன்செர்ட் பண்ணியாச்சு எந்த பொசிஷனில் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு மூணாவது இடத்துல சரியா மூணாவது இடத்துல என்ன பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ணியாச்சு ஓகேவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு உனக்கு வந்து கிர கிராஃபிக்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ அல்கார்தான் சொல்கிறேன் உனக்கு நல்லா தெளிவாக புரியும் பார் சரியா ஓகே ஓகே இப்போ கவனிச்சுக்கோ இது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ ஒன் டூ த்ரீன்றிருக்குன்னு வை இப்போ என்னாகும் இப்போது ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் நாலுங்கிற வேல்யூ என்ன பண்ண போகிறேன் ஆட் பண்ண போகிறேன் நான் முதல்ல என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடைசியிலேருந்து ஆரம்பிக்கணும் சரியா கடைசியிலேருந்து ஆரம்பிக்கணும் கடைசியிலேருந்து எப்படி அப்படின்னா ஒன்று ரெண்டு இப்போ மூணுங்கிற வேல்யூ என்ன பண்ணுறோம் இந்த இடம் ஓகே அடுத்தடுத்து ஓகே அதுக்கு அடுத்த உள்ளதில் என்ன இருக்கோ மூணுன் இருக்கிறத இந்த இடத்துக்கு மாற்றணும் இப்போ மூணு நைட்டா அப்போ இங்கேயும் மூணுன்னு இருக்கும் இப்போ மூணுங்கிற வேல்யூ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல எதை ஒன்று உழைக்கப் போகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து எதை வேணால் எதை வேணால் என்ன பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண தேவையான வேல்யூ அந்த இடத்துல நினைச்சிக்கலாம் அப்படின்னா இப்போ இது ஓகே இப்போ நான் இன்னொன்று இன்னொன்று சொல்கிறேன் இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குன்னு வை இப்போது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில நான் அஞ்சுங்கிற வேல்யூ வைக்க போகிறேன் சரியா இந்த இடத்துல அஞ்சுங்கிற வேலையை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் நாலுங்கிறது இப்போ இது ஒன்று சரியா ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாலுங்கிறத இங்கே மாத்திரேன் ஓகேவா ஃபஸ்ட் ஆப்ரேஷன் இப்போ மூணுங்கிறத இந்த இடத்துல கடைசியிலேருந்தால் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்க சரியா கடைசி எலமெண்ட்டை கொஞ்சம் ஒரு செல்லு அந்த பக்கம் என்ன பண்ணுற காபி பண்ணுறேன் இப்போ இது இங்கே வரும் இப்போ இது இங்கே வரும் இப்போ நைட்டு ரெண்டு மூணு நாள் கிடச்சிருச்சா ரெண்டு மூணு நாள் கிடச்சி இப்போ இந்த இடத்துல ரெண்டுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் நம்ம தேவையான வேலையை அஞ்சுங்கிற வேலையை என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் சரியா இதை தான் நம்ம பண்ண போகிறோம் கொஞ்சம் பார் புரியும் இப்போது ஏங்கிறது அரை சரியா இப்போ வந்து பிங்கிறது எலமெண்ட்டு என்ன எலமெண்ட்டை உள்ள வைக்க போகிறோமோ அந்த எலமெண்ட்டு பி ஓகேவா கேங்கிறது பொசிஷன் ஓகேவா நல்லா இருந்துச்சுக்கோ கேங்கிறது எந்த பொசிஷனில் உள்ள வைக்கமோ அது கேங்கிறது பொசிஷன் பிங்கிறது எலமெண்ட்டு சரியா ஏங்கிற அறையில் எண்ணுங்கிறது அதோடய சைஸ் சரியா முதல்ல என்ன பண்ணோம் அரையோட கடைசிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் அப்படி தானே இன்சர்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்குது சரி ஏதோ ஒரு வேலையை இன்சர்ட் பண்ண போகிறா முதல்ல என்ன பண்ணோம் ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பண்ணி அந்த பக்கம் நவுடிகிட்டே போயிட்டு அந்த இடம் விட்டு என்ன பண்ணோம் அந்த இடத்துல என்ன பண்ணோம் வேல்யூவை இன்சர்ட் பண்ணும் ஓகேவா ஓகே இப்போ ஐயோட வேல்யூ என்னது என் மைனஸ் ஒன் அப்படின்னா கடைசியிலேருந்து ஐ ஸ்டார்ட் ஆகும் சரியா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா இது ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு இருக்குமா கடைசி நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கணும் சைஸ் மைனஸ் ஒன் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த இடத்துலேருந்தால் இங்கே வரணும் எது வரைக்கும் ஆரம்பிக்கணும் நம்ம கொடுத்துருக்க பொசிஷன் வரைக்கும் இப்போ இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்தால் போதும் சரியா இது வரைக்கும் வந்து என்ன பண்ணால் போதும் வேல்யூவில் மாற்றினா போதும் சரியா ஓகே இப்போ ஓகேப்பா அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் சரியா இப்போ என்ன பண்ணோம் ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் என்ன அர்த்தம் சரியா ஐங்கிறது என்னது இந்த இந்த இடம் ஸ்டார்டிங்கில் இப்போ இதை வந்து ஐ ப்ளஸ் ஒன்னால் இந்த இடம் சரியா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ஆஃப் ஐயில் உள்ளதை இந்த இடத்துல கொண்டு நான் என்ன பண்ணுவேன் காப்பி பண்ண போகிறோம் அப்படி தான் நான் அசைன் பண்ண போகிறோம் அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு சரியா கொடுத்துருப்போம் இப்போ கொடுத்துட்டு எது வரைக்கும் போனோம் ஐயோட வேல்யூ என்ன பண்ணோம் ஐயோட வேல்யூ இந்த இடத்துல கூட இருக்கும் ஏன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ இன்னும் என்ன பண்ணுவோம் ஐய டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல டிகிரிமெண்ட் பண்ணியிருப்போம் டிகிரிமெண்ட் பண்ணி எது வரைக்கும் கரெக்டாக அந்த எந்த இடம் வருதோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன பண்ணோம் அந்த பர்டிகுலர் வேல்யூ என்ன பண்ணணும் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறோம் ஓகேவா இப்போ அரையோட சைஸ் என்ன ஆயிடும் எண் வந்து என்ன ஆகும் அரையோட சைஸு வந்து சைஸில் ஒரு எலமெண்ட் கூட ஆட் ஆகிடுச்சி அப்புறம் என்ன என்ன பண்ணோம் இன்கிரிமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடும் அப்படி தான் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாதிரி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் இன்சர்ட்டிங் எலமெண்ட் என்னது சிக்ஸு எங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன் அஞ்சாவது பொசனில் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இடமெண்ட் என்ன பண்ண போகிறேன் இன்சர்ட் பண்ண போகிறேன் டிஜி எங்கே பார்த்துக்கோமா பொசிஷன் அஞ்சு அப்படின்னா ஜீரோத்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இப்போ ஃபிஃப்த் எலமெண்ட்டில் என்ன வந்துட்டு ஃபிஃப்த் பொசனில் என்ன வந்துடுச்சு அஞ்சு ஆறுங்கிற எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டோம் ஓகேவா ஓகே ஓகேம்மா இப்போ இது அரை இன்சர்ஸுக்கான கோடிங்கு நான் உங்களுக்கு லேப் நடத்தும் போது நான் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துறேன் டீடைலாக சொல்லி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வந்து அரையோட டெலிஷன் அரையோட டெலிஷன் அரையோட இன்செஷன் மாதிரி தான் அரையோட டெலிஷன் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு ஜென்ரல் ஜென்ரலாக சொல்லி கொடுக்குறேன் அது புரிஞ்சிடும் பாரு இப்போ ஒன் டூ த்ரீனு இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ரெண்டுங்கிற வேலையை எனக்கு வேண்டாம் அதை நான் டெலிட் பண்ணணும் சரியா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ எந்த இடத்துல டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த பொர்ஷன்லேருந்து ஆரம்பிக்கணும் அந்த பொஷனுக்கு அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன பண்ணணும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் ஓகேவா அடுத்த இடத்துல இங்கே வந்துருச்சு அப்படின்னா இது என்ன ஆயிரும் ஒன்று மூணு மூணுன்னு இருக்கும் இப்போ என்னோடய சைஸு மூணு அதாவது அரைவோட இருக்க வேல்யூ வந்து மூணு இப்போ என்ன பண்ணணும் என்னோட வேலையை ஒன்று குறைச்சி விட்ரு அப்புறம் என்னாகும் எண் வந்து இது ரெண்டுன்னு ஆயிரும் ஓகேவா அப்புறம் இந்த ரெண்டு வேலையும் எடுத்துக்கும் கிடச்சிக்குள்ளே விட்டுரும் இப்போ என்ன ஆகிட்டு ஒன் த்ரீன்னு கிடச்சிருச்சா ரெண்டு நம்ம என்ன பண்ணியாச்சு எலிமினேட் பண்ணியாச்சு சரியா திரும்பவும் சொல்கிறேன் இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இருக்குது இப்போ த்ரீங்கிற வேல்யூவை நான் என்ன பண்ணோம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம் ஒன் டூ இங்கே இருக்க வேல்யூ இங்கே கொண்டு வந்துட்டேன் இது நாலு நாலு அஞ்சு இப்போ இங்கே இருக்க வேல்யூ இங்கே கொண்டு வந்து என்ன ஆகும் அஞ்சுன்னு இருக்கும் ஓகேவா இப்போ என்ன ஆகும் என்னோட வேல்யூ நமக்கு தேவையானது ஒன் டூ ஃபோர் ஃபைவ் கிடச்சிட்டு இப்போ என்னோடய வேல்யூ இருந்தால் இப்போ என்னென்னு மாற்றிட்டோம் ஃபோர்னு மாற்றிடுங்க கடைசி வேலி போயிடும் ஓகேவா இதுதான் என்னது அப்படின்னா அரே டெலிஷன் ஓகேவா எதில் ஆரம்பிக்கணும் நம்ம கொடுக்குற பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணணும் கொடுக்குற பொசிஷன்லேயும் ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் போகணும் கடைசி வரைக்கும் போகணும் சரியா கடைசி வரைக்கும் போய் என்ன பண்ணுவோம் கடைசிலேருந்து முன்னாடி வரணும் டெலி இன்செஷனில் என்ன பண்ணோம் இங்கே இருக்க வேலையை இங்கே கொண்டு போகணும் சரியா டெலிஷனில் என்ன பண்ணுவோம் இங்கே இருக்க வேலையை இப்படி கொண்டு வரோம் ஓகேவா ஓகேவா அது ஃபார்வேர்டு இது கொஞ்சம் பேக்வேர்டில் வரும் அவ்வளோதான் மேட்ரு ஓகேவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த இன்செஷன் டெலிஷன் ட்ராவல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு கோடிங்கை ஒரு மத எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் ஒன்றுன்னு நினைக்கிறேன் சரி அதிலே உனக்கு என்ன பண்ணி கொடுத்துருவேன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் சரியா ஓகே ஓகே இன்றையோட இன்னைக்கு இன்றைக்கி இது வரைக்கும் போதும் சரியா ஒன் டைமிஷம் நிறைய வரைக்கும் போதும் ஒன் டைமிஷன் நிறைய ரொம்ப ரொம்ப ஒன் டைமிஷம் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்மா ஸோ அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோ சரியா கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை தெளிவாக எழுது பேப்பர்ஸை பத்திரமா வச்சுக்கோ ஏன்னா கடைசி நேரத்தில் என்ன பண்ண தேடிக்கிட்டு திரும்ப உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது சரியா எழுதுகிற பேப்பர் எல்லாமே பத்திரமா வச்சுக்கோ சரியா காலேஜில் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா ஓகே தேங்க்யூ ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைவ் கிளாஸில் கேளு சரியா